வணக்கம் மக்களே, வெல்கம் டு ADDA247 தமிழ். நான் உங்கள் அருண். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய செஸ் போட்டிகள் வந்து சென்னையில் ஆரம்பிக்க போகுது. இந்தியாவில், அதுவும் நம்ம சென்னையில் நமக்கு வந்து நடக்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கௌரவம் அண்ட் மரியாதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு பெருமை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலந்துக்க போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நேப்பியர் பிரிட்ஜு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. சென்னை மட்டும் கிடையாது, பல நகரங்களில் விழிப்புணர்வுகள்லாம் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஷ்டி சட்டை போட்ட ஒரு குதிரை பொம்மை. ஆக்சுவலாக ஏன் இந்த குதிரை பொம்மையை சூஸ் பண்ணாங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதுக்கு வேஷ்டி சட்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் வேஷ்டி சட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம். ஸோ அது வந்து ஒரு காமனான விஷயம். ஆனால் குதிரையை ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த செஸ் காயின்களில் இருக்கக்கூடிய காயின்கள்லேயே முகம் வைத்து இருக்கக்கூடிய ஒரே காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரை மட்டும்தான். அதனால தான் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படின்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னா அவங்களுக்கு பேர் இருக்கா அப்படின்னா ஆமாம், அந்த குதிரைக்கு பேர் வச்சுருக்காங்க தம்பி. ஏன் தம்பின்னு சொன்னாங்க? தம்பி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்பவும் பின்னி பிணைந்த ஒரு வார்த்தை. நம்ம யாராவது அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா தம்பி வா தம்பி அப்படின்னு நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம். அதனால் அந்த குதிரை பொம்மைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. தம்பியோட ஆசை என்ன? தம்பியோட ஆசை மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருடைய ஆசையுமே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 200 நாடுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய வீரர்கள் பங்கேற்கிற இந்த செஸ் ஒலிம்பியாட், 44வது செஸ் ஒலிம்பியாட்ல நம்ம இந்தியா முதலிடம் பிடிக்கணும் அப்படின்றதுதான் தம்பியோட ஆசையும் நம்ம எல்லாருடைய ஆசையும். இதை பல வீரர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் பல நகரங்கள் பல மாநிலங்களில் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் இதில் அதிகப்படியான கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 28 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ நாளை செஸ் ஒலிம்பியாட் நம்ம தமிழகத்தில் ஆரம்பிக்கிறது நம்மளுடைய பெருமையும் கூட மக்களே. ஸோ இந்த விஷயத்தை மறக்காமல் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.